ஒரு நேரத்தில் இலங்கைக்கு கிடைத்த பாரிய வெற்றி. தக்க தருணத்தில் கைகொடுக்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். சதோசவில் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பொதி, மக்களுக்கு விசேட தகவல். விண்ணை முட்டும் சீமெந்த் விலை, நிறுத்தப்பட்ட கட்டுமான பணிகள். நாட்டில் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள சிகரெட்டுகள். ஒமிக்ரோன் அலையின் விளிம்பில் இலங்கை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் 24 மணி தியாலங்கள் மின்வெட்டா. ஆசிய பிராந்தியத்தில் சுற்றுலா செல்வதற்கு பாதுகாப்பான நாடாக இலங்கையை உலக சுற்றுலா பேரவை பெயரிட்டுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் கிமாலி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது ஒரு பெரிய வெற்றி என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவழி கோவிட் தொற்றை அடுத்து பயணக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு தற்போது தளர்த்தப்பட்ட நிலையில் கடந்த 3 மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் கடந்த 11 நாட்களில் 31,688 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 22,771 சுற்றுலா பயணிகளும், நவம்பரில் 44,294 பேரும், டிசம்பரில் 31,688 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையில் இலங்கை மின்சார சபைக்கு 1,500 மெட்ரிக் டன் எரிபொருளை வழங்குவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இணக்கம் வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் பிரதி பொது முகாமியாளர் ஆண்ட்ரூட் நவமணி இது தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ளார். எனினும் எரிபொருள் இருப்பு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை விரைவில் எரிபொருள் இருப்பு கிடைத்தால் மின்சார சபைக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ரூபாவிற்கு சதோச விற்பனை நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வர்த்தக அமைச்சர் வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ் அத்தியாவசிய பொதியில் சுப்ரி சம்பா 10 கிலோகிராம், தலா 1 கிலோகிராம் சீனி, பருப்பு, இடியப்பமா 500 கிராம், நெத்தலி 400 கிராம், நூடுல்ஸ் பேக்கெட் 400 கிராம், உப்பு பேக்கெட் 330 மில்லி லீட்டர், தேங்காய் பால் பேக்கெட்டுகள் 2, தலா 100 கிராம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் உள்ளிட்ட பல சரக்குகள், 100 கிராம் எஸ்டிசி தேயிலை பேக்கெட், 80 கிராம் சவர்க்காரக்கட்டி 1, சது ச சந்துன் சவர்க்காரக்கட்டி, 90 கிராம் சோயா மீட்ஸ் பேக்கெட், ஆடை செலவை செய்யும் சவர்க்காரம், பப்படம், 10 முகக்கவசங்கள் உள்ளிட்ட 20 பொருட்கள் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சீமெந்துக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் அதிக விலை கொடுத்து சீமெந்து கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். 50 கிலோ எடையுள்ள சீமெண்ட் மூட்டை ரூபா 1,375 விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டாலும், தற்போது ஒரு மூட்டை சீமெண்ட் ரூபா 1,700 முதல் 2,000 ரூபாய் வரை விற்கப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சீமெண்ட் தட்டுப்பாடு மற்றும் விலைவாசி உயர்வு காரணமாக பல கட்டுமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சீமெண்ட் இறக்குமதிக்கான டாலர்கள் பற்றாக்குறை மற்றும் வங்கிகளில் இருந்து கடன் கடிதங்களை திறக்க முடியாது ஆகியவை தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணங்களாக சீமெண்ட் நிறுவனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. நாட்டின் தேவையில் 60% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. மீதமுள்ள 40% இறக்குமதிக்கு செய்யப்படுகின்றது. வரி செலுத்தாமல் சட்டவிரோதமான முறையில் சிகரெட்டுகளை நாட்டிற்கு இறக்குமதி செய்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொல்லிப்பட்டியில் உள்ள கடையொன்றில் காவல்துறையினரின் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பழங்கள் விற்பனை செய்யும் போர்வையில் சிகரெட் விற்பனை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் 12,000 சிகரெட்டுகளை மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களே மாலிப மற்றும் கடவத்தை பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரோன் அலையின் விளிம்பில் இலங்கை இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுவதன் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூஸ்டர் டோஸ் குறித்து தொடர்ந்து நினைவூட்டப்பட்ட போதிலும் பொதுமக்கள் பூஸ்டர் தடுப்பூசியை பெறுவதில் தயக்கம் காட்டுவதாகவும் வைத்தியர் அன்பரகம் தானி தெரிவித்துள்ளார். பூஸ்டர் டோஸ் பெறும் நபர்களின் 50% இருக்கும் என்று தாங்கள் எதிர்பார்த்த நிலையில் தற்போது அந்த 20% உள்ளது என தெரிவித்துள்ளார். எனவே கட்டுக்கதைகளை நம்பாது பூஸ்டர் டோஸை கூடிய விரைவில் பெறுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார்.
எதிர்வரும் நாட்களில் இலங்கையில் 24 மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் கூறுகையில், மின்வெட்டு காரணமாக நாடு மூடப்படும் நாள் நெருங்கிவிட்டது. மின்சாரத்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு அரசாங்கம் தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலையே இந்த நிலைக்கு காரணம் என ரஞ்சன் ஜெயலால் சுட்டிக்காட்டியுள்ளார். பல நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து மழை இல்லை. இதனால் போதிய மின்சாரம் வழங்கப்படவில்லை. மின்சாரம் இல்லாத சூழ்நிலையை சமாளிக்க முடியாது. கடந்த காலங்களில் கொரோனா தொற்று காரணமாக மின்சாரம் தடைபட்டுள்ளதால் நாடு மூடப்படும். அடுத்த சில நாட்களில் கேஸ் பால் பவுடர் என ஏதாவது வரிசை கட்டி நிற்கும் நிலை ஏற்படும். இன்று நாட்டில் ஏற்பட்டுள்ள மின்வெட்டு தொடர்பில் அதிகாரிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் முரண்பாடானவை என செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் மேலும் தெரிவித்துள்ளார். இக்கட்டான நேரத்தில் இலங்கைக்கு கிடைத்த பாரிய வெற்றி. தக்க தருணத்தில் கை கொடுக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். சதோசவில் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பொதி மக்களுக்கு விசேட தகவல். விண்ணை முட்டும் சீமெந்து விலை நிறுத்தப்பட்ட கட்டுமான பணிகள். நாட்டில் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள சிகரெட்டுகள். ஒமிக்ரோன் அலையின் விளிம்பில் இலங்கை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் 24 மணி தியாலங்கள் மின்வெட்டா.